அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டிப்ஸ் ட்ரிக்ஸ் கெசின்னு கொடுத்துக்கிட்டு சேட் வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபாலோப் நம்பர்ஸை கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் போர்டு 1, 2, 3 நாட்களுக்கு நம்ம ஆல் போர்டு பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் யாரெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னீங்கன்னா 10,000 ரூபா கண்டிப்பாக உங்கள்கிட்ட 10,000 ரூபா கையில் காசு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் விளையாடணும். விளையாடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி இந்த விளையாட்டை விளையாடக்கூடாது. 10,000 ரூபா இருக்குதுன்னு நினச்சிட்டு 10,000 ரூபா தானே எக்ஸ்ட்ரா 1,000 ரூபா கிடச்சிடும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இந்த விளையாட்டை விளையாடாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சரி நம்மள்கிட்ட 10,000 ரூபா இல்லை, ஒரு 5,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா 2 நாள் மேட்ச் போகலான்னு வச்சுட்டு போட்டு காசை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் 2வது நாள் போட்டு விடுவீங்க, 3வது நாள் வின்னிங்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு பணத்தை வச்சுருப்பீங்க, வேறு ஒரு செலவுக்கு, எதுக்கோ ஒரு செலவுக்காக அந்த பணத்தை நீங்கள் வச்சுருப்பீங்க. ஒரு 10,000 ரூபா இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ இல்லை வேறு ஒரு செலவுக்கு க்ளூ கட்டணும், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அந்த ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை எடுத்து இதில் போட்டு அந்த காசை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் விளையாடாதீங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஆல்ரெடி இந்த 3 பாயிண்ட் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தது. இப்போ 4வது பாயிண்ட்டாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, இவர் தான் ஏற்கனவே ஒரு வின்னிங் கொடுத்துருக்காரு, அதுவும் போட்ட 1st நாளே வின்னிங் ஆகிடுச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் நம்ம காசை மறுபடியும் போட்டு விளையாடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியும் யாரும் விளையாட வேண்டாம். இது எதுக்காக நான் அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ நம்மளுக்கு ஆட்டம் மிக மிக குறைவாக போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, நாட்கள் அதாவது முன்னாடி வந்து கண்டினியூஸாக இருந்த லாட்ரி இப்போ கண்டினியூஸாக இல்லை அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டுகளை எப்போதுமே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1st நம்பரே பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து அன்சோல்டுன்னு சொல்லிட்டு 2-3 நம்பர் நமக்கு மிஸ் ஆகிடுது. ஒருவேளை நம்ம நம்பர் அன்சோல்டில் போயிடுச்சுன்னா வின்னிக்கான வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் நான் பர்ஃபெக்டாக தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, இதை யாரெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி இருக்கேன் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா அந்த வீடியோ புதுசாக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். 10,000 ரூபாயில் எனக்கு ஒரு பெரிய காசில் போனாலும் போட்டும் அப்படின்னு சொல்லி விளையாடுறவங்க விளையாடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்கள்ல, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது என்னால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க, அவங்க இந்த விளையாட்டை கண்டிப்பாக விளையாடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா எவ்வளோதான் இழந்திருக்கேன் அதெல்லாம் ஒரு பெரிய காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க பாருங்கள், அவங்க இதை விளையாடலாம். ஏன்னா நம்பிக்கை தான் நமக்கு மெயின், நம்பிக்கை தான் நமக்கு மெயின். காசை விட்டுட்டு ஒருவேளை மிஸ் ஆனதுக்கப்புறம் சா போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஒருவேளை போயிடுச்சுடா 10,000 ரூபான்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் பிடிக்க முடியாது, கையில் காசு இருந்தால் மட்டும்தான் விளையாடணும். இதையும் நல்லா தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோ பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் கொடுத்துருப்பேன், வின்னிங்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து ஒருவேளை ஃப்ளாப் ஆகிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் கொடுக்கும்போது வின்னிங்ஸ் ஆயிரும். ஸோ எப்போ என்ன பொறுத்தளவுக்கு நான் கண்டினியூஸாக நான் வின்னிங் கொடுக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்றேன். ஒருவேளை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தயவுசெய்து யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க. ஆனால் முழுக்க முழுக்க இது வின்னிங்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஆல் போர்டு இந்த 3 நாளைக்கு மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு மேலே அது ஃபாலோ கிடையாது, எக்ஸ்பிரி ஆயிரும். ஆல் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர், ஆல் போர்டு ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்க போகிறேன். முதல் நாள் 1st நாள் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 லைன் நம்ம கட்ட போகிறோம். எவ்வளோ எவ்வளோ கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1st நாள் 50 கட்டுவோம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதில் அடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு 3,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 2வது நாள் பார்த்தீங்கன்னா 100 கட்டுவோம். 3வது நாள் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க ஆல் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இதான் நண்பா, ஆல் போர்டு இந்த நம்பர் கண்டிப்பாக 9 இறங்க போகுது. ஸோ நம்ம 3வது நாள் எடுத்துட்டிங்கன்னா 150 கட்ட போகிறோம். இதை பார்த்தினா ஃபுல் விளக்கம் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருங்கல்ல, அதோடய தெளிவு கீழே மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை எப்படி கட்டணுன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்னென்னு சொல்லிட்டு அதில் கிடைக்க சொல்லியிருப்பேன். இதுலேயும் சிம்பாலிக்காக நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னாக்க 50 கட்டுங்க. ஒருவேளை இதில் வின்னிங்ஸ் அடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதிலே நமக்கு வந்து ஒரு 3,000 ரூபா கிடச்சிரும். ஏதாவது ஒரு போர்டு கிடச்சது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த 3,000 ரூபா கிடைக்கும். ஒருவேளை 2 போர்டு கிடச்சதுன்னா நமக்கு 8,000 ரூபா கிடைக்கும் 1st நாள்லேயே. ஒருவேளை 2வது நாள் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 4,500 ரூபா கிடைக்கும் ஏதாவது ஒரு போர்டு அடித்தது அப்படின்னா. இல்லை 2 போர்டு அடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்க போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4,000, இதில் ஒரு 10,000, 14,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி 3வது நாள் சில ஏதாவது ஒரு போர்டு அடித்தது அப்படின்னா அதில் வின்னிங்ஸு 4,500 ரூபா தான் ஏதாவது கிடைக்கும். அன்னைக்கு நமக்கு 2 போர்டு அடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா கையில் நிற்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக
இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ள ஆட்டத்துக்குள்ளே வரலாம். இதுதான் நம்மளோட ரூல்ஸு. கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங்ஸ் எடுக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், இந்த நம்பர் தான் அந்த நம்பரு, கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் நண்பா. விடாமுயற்சி கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றியை தான் கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக இதுக்கான நான் பர்சன்டேஜ் பார்த்திங்க எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு பர்சன்டேஜ் நம்மளோட கணக்கு போலே, இந்த நம்பருக்கு நான் 100% கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக 100% வந்து விளையறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்படி நான் கான்ஃபிடண்டாக சொன்னதுனால நீங்கள் வந்து காசை கடன் வாங்கியோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மெத்தட் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், தயவு செய்து இந்த மாதிரி விளையாடுறவங்க விளையாடவே கூடாது, கடன் வாங்கி விளையாடாதீங்க. நம்மள்ட்ட ஒரு பாதி அமௌண்ட் தான் இருக்குது, ஏன்னா இந்த விளையாட்டுக்கு நீங்கள் 10,000 கையில் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஃபஸ்ட் நாளே வின்னிங் ஆயிடுச்சு. இப்போ ஒருவேளை நாளைக்கு நாளை மறுநாள் மூன்றாவது நாள் கூட வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பட்சத்தில் நம்ம ரெண்டாவது நாள் கட்டும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு, பிக் அமௌண்ட், ஒரு 5,000 தாண்டி செலவாயிரும். மூன்றாவது நாள் கட்டும்போது மீதி இருக்க காசு உங்கள்கிட்ட கையில் இருக்காது. ஸோ அதனால் இதே விளையாடுறது தவிர்த்துருங்க. முக்கியமாக மூன்றாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், 10,000 நம்ம வேறு ஒரு செலவுக்கு எதுக்கும் வச்சுருப்போம், அதை எடுத்து பயன்படுத்தி தயவுசெய்து காசை விட்டுற வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டு ஆல்.